ஹல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இருக்கக்கூடிய ரிமைனிங் பார்ட்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் தென் மல்ப்ரீவியஸ் வீடில் பார்த்தீங்கன்னா ஹைட்ரபோரேஷன் அண்ட் தென் ரிக்னான் ரியோஜென்ட் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆல்கஹால் ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கார்னல் காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஆல்கஹால் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஓகே கார்னல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு காம்பவுண்டில் சி டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கார்மனல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே அதுக்கு நெக்ஸ்ட் இது வந்து நீங்கள் கார்மினல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாப்டர் டுவெல்ல படிப்பீங்க ஸோ இதில் வந்து சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி ஆல்டிஹைட் அப்படின்னா வந்துட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா சிஹெச்ஓ அப்படிங்கிற குரூப் இருந்ததுனாவே அது வந்து ஆல்டிகைன்னு நம்ம சொல்வோம் அதே மாதிரி கீட்டோன் அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆர் இருக்கும் நடுவில் வந்து சி டபிள் பாண்ட் ஓ இருக்கும் அதாவது ஆர் சிஓஆர் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் தென் ஆசிட் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஆர் சிஓ ஓஹெச் இருவோ இது வந்து ஆசிட்னு சொல்லுவோம் கார்பாக்சிலிக் ஆசிட்னு சொல்லுவோம் அண்ட் தென் எஸ்டர்னா ஆர் சிஓ அண்ட் தென் ஓஆர் இது வந்து எஸ்டருடைய ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலா ஓகேவா இதுதான் நம்ம இப்போ பொதுவாக வந்து கார்மனல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகே இது வந்து ரிடக்ஷன் ஆஃப் கார்மனல் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறனால ரிடக்ஷன் நமக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ரிடக்ஷன் அப்படின்னா ஒன்று வந்து ஹைட்ரஜனை வந்து ஆட் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும் இதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இதுக்காக வந்து நம்ம நிறைய ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதில் சில ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் என்னன்னா நிக்கல் பிளாட்டினம் அண்ட் நித்திய மலிமம் ஹைட்ரேட் சோடியம் போரோஹைட்ரேட் இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஸ்பெஷல் குவாலிட்டி படைத்தது எதுனா லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் ஏன் அப்படின்னா இது வந்து எந்த விதத்தையும் எந்த விதத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டபுள் பாண்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது ரிடியூஸ் பண்ணவே பண்ணாது இதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியும் கூட ஸோ தட் இதில் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா அன்சாச்சுரேட்டட் ஆல்கஹால்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேசிக் என்னென்னா ஆசிட் ஈஸ்டர் ஹாலிஹீட் இதெல்லாம் வந்து நம்ம லித்தியம் அலினியம் ஹைட்ரைட் போட்டுட்டு ரெடியூஸ் பண்ணால் நமக்கு ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அதே நம்ம கீட்டோன் இருக்கு இல்லையா இதை நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு செகண்டரி ஆல்கஹால்ஸ் கிடைக்கும் ஓகே இப்போ ரியாக்ஷன் குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா கீட்டோன் தான் ஸோ கீட்டோனோட நம்ம இங்க இங்கே எடுத்துருக்கக்கூடிய கீட்டோனோட பேர் பார்த்தீங்கன்னா அசிட்டோன் ஓகே ஓகே இப்போ நம்ம வந்து ரெடியூ ரெடக்ஷன் சொன்னோம் இல்லையா ஸோ ஹெச் நம்ம வந்து ஹெச் வந்து ஆட் பண்ண போறோம்னு அர்த்தம் ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் இந்த மாதிரி கீட்டோன்ல டோனில் நம்ம வந்து ஹெ ரிடக்ஷன் பண்ணக்குள்ள அந்த ஹெச் எங்கே போய் ஆட் ஆகும்னா இங்கே தான் வந்து ஹெச் ஆட் ஆகும் ஒன் இந்த பாண்டு ப்ரேக் ஆகிட்டு ஓ கூட ஒரு ஹெச்சும் சி கூட ஒரு ஹெச்சும் வந்து என்ன ஆட் ஆகிக்கும் ஸோ தட் வி கிட் என் ப்ராடக்ட் லைக் திஸ் சிஹெச் த்ரீ அந்த ஒரு சிஹெச் இங்கே வந்து ஓஹெச் இருக்குது அண்ட் தென் சிஹெச் த்ரீ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்ச ப்ராடக்ட் ஓகே இது வந்து செகண்டரி ஆல்கஹால் ஏன் அப்படின்னா இந்த ஓகேச் அட்டாச் ஆகிருக்க இந்த கார்பன் பார்த்திங்கன்னா ரெண்டு கார்பனோடய அட்டாச் ஆயிருக்கு ஸோ தட் இது வந்து என்னென்னா செகண்டரி ஆல்கஹால் அண்ட் அஃப்கோர்ஸ் நேம் கொடுக்கலாம் இதுக்கு வந்து த்ரீ கார்பன்ஸ் இருக்கனால ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் ஆல் ஆர் சிங்கிள் காம்பவுண்டட் சாரி சிங்கிள் பாண்டெட் ஸோ ப்ரோபேன் செகண்ட் பொர்ஷனில் வந்து ஓகேச் இருக்கனால ப்ரோபெய்ன் டூ ஆல் ஓகே நெக்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஆசிட் வெச்சு ஆசிட் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா பென்சோய் கேசிட் பென்சோய் கேசிட் நம்ம வந்து இந்த மாதிரி நோட் பண்ணுவோம் அதாவது பென்சின் ட்ரிங்க் கூட சிஓஓஹெச் இருந்ததுனாலும் பென்சோய் கேசிட் தான் அதர்வைஸ் நீங்கள் ஃபார்ம்லாம் மாதிரி எழுதலாம் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சி டபுள் பாண்ட் ஆஃப் ஓ அண்ட் தென் ஓஹெச் அப்படின்னு எழுதலாம் த சேம் ப்ராசஸ் ஹியர் இங்கே இங்கே பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே ஒரு ஹெச்சும் இங்கே ஒரு ஹெச் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும் அண்ட் தென் இங்கே ஒரு ஹோக இந்த ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஓ ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஓ இன்னொன்று இருக்கு இல்லையா அதனால் இங்கே ஒரு ஹெச் ஜாயின்ட் ஆகும் அதனால் இது வந்து என்ன வேணும் வாட்டர் மாளிகுலாக வெளியே போயிடும் ஓகேவா ஸோ இப்போ இது மீதி நான் ஜாயின் பண்ண வேண்டி இருக்கிற காம்பவுண்ட் எழுதுறேன் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் அண்ட் தென் சி ஹெச் இந்த ஹெச் ஜாயின்டாக இருக்குது அண்ட் தென் ஓ கூட அந்த ஹெச் ஜாயிண்டாக இருக்குது இப்போ சியை பார்த்தீங்கன்னா அது கூட இங்கே ஒரு ஹெச் இங்க ஒரு பாண்ட் இங்க ஒரு பாண்ட் தான் இருக்கு அது கூட பார்த்தீங்கன்னா த்ரீ தான் இருக்கு கார்பனோட வேலன்ஸே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸோ தட் இங்க வந்து நம்ம இன்னொரு கார்பனையும் சாரி ஹைட்ரஜனை ஆட் பண்ணா இப்போ வந்து சி வந்து பேலன்ஸ் ஆகிடும் ஸோ வி கெட் ஃபினைல் மெத்தனால் ஏன் ஃபினைல் மெத்தனால் அப்படின்னா நேம் கொடுக்கலாம் இது வந்து ஆக்சுவலி பிரைமரி ஆல்கஹால் அண்ட் தென் ஓகே அட்டாச் ஆயிருக்கு இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா ஃபினைல் அப்படிங்கிற சப்ஸ்டிமெண்ட் கூட அட்டாச் ஆயிருக்கு ஸோ சப்ஸ்டிமெண்ட்டுக்கு தான் ப்ரியாரிட்டி ஃபஸ்ட் கொடுக்கணும் ஸோ ஃபினைல் அண்ட் தென் ஒரு கார்னர் இருக்கனால மெத் அண்ட் தென் சிங்கிள் பாண்டடுங்கிறனால ஆன் அண்ட் தென் ஓ ஓகே இருக்கனால ஆல்கள் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா ஃபினைல் மெத்தனால் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்டர் ஈஸ்டர் பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஈஸ்டரில் இது நம்ம எத்தில்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து எத்தில் இது பார்த்திங்கன்னா ஒரு அசிட்டேட் அயான் மாதிரி ஸோ இது வந்து எத்தில் அசிட்டேட் ஓகே இது சேம் ப்ரொசீஜர் இங்கே பாண்டு கட் ஆகிட்டு இங்கே ஒரு ஹெச்சும் இது கூட ஒரு ஹெச் ஆட் ஆகிக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது முதல்ல எழுதிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ சி ஹெச் அண்ட் தென் அது கூட ஒரு ஓகெச் இருக்குது இந்த சேம் வே சிக்கு பார்த்தீங்கன்னா மூணு தான் இருக்குது இன்னொன்று வேணும் இல்லையா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு ஹெச் போட்டுடோம் அதே மாதிரி இங்கே ஒரு ஓ இருக்கு இல்லையா இது கூட ஒரு ஹெச் ஜாயிண்ட் ஆகிருக்கும் ஸோ வி கெட் அனதர்

அசி சாரி அசிட்டால் aldehyde ஆல் aldehyde aldehyde டிஹேட் நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா குரட்டனால் டிஹேட் எடுத்திருக்கோம் இதோடய இந்த சிஹெச் ஓ தான் நான் இப்படி வந்து பிரித்து போட்டிருக்கேன் இந்த சேம் ப்ரொசீஜர் ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி கோடு ஒரு ஹெச் இந்த ஓ கோடு ஒரு ஹெச்ன்னு ஜாயின்டாயிருக்கும் அந்த தென் இந்த பாண்ட் கட் ஆயிடும் ஸோ வீஹெட் வாட் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்டட் வித் சிஹெச் அண்ட் தென் இந்த ஒரு ரெண்டு சிஹெச் சேர்த்தனோம்னா சிஹெச் டூ இது கூட ஓஹெச் அட்டாச் ஆகியிருக்கு இது வந்து கொரோட்டனாலிஹெல்னால் அதனால கொர சாரி குரொட்டைல் ஆல்கஹால் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் அலமியம் போரேட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அது ரிடியூஸ் பண்ணல பிகாஸ் இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் குவாலிட்டி லைக் தட் ஓகே இதுதான் வந்து கார்மனல் காம்பவுண்ட்ஸ் வந்து வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஆல்கஹால் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இப்போ நம்ம வந்து கிளைகால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஓகே ப்ர ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளைகால் பார்த்தீங்கன்னா எத்திலின் இருக்கு இல்லையா அதோடய ஹைட்ராக்சிலேஷன் பண்ணால் நமக்கு வந்து கிளைகால் கிடைக்கும் ஹைட்ராக்சிலேஷனை அப்போ என்னென்னா ஹைட்ராக்சிலேஷன்னா ஓஹெச் போய் ஆட் ஆகாத நம்ம ஹைட்ராக்சிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இதுக்கு நம்ம என்ன ஏஜென்ட் எடுத்துக்க போகிறோம்னா பேயஸ் தான் எடுத்துக்க போகிறோம் அதாவது கோல்டு ஆல்கலைன் பொட்டாஷியம் பெர் அதாவது கேஎம்என் ஓ ஃபோர் அதுவும் கோல்டாக இருக்கணும் ஆல்கலைன் கண்டிஷனில் இருக்கணும் அதுவும் பேயர் ரேஜென்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம் ஓகே இப்போ வந்து ஹைட்ராக்சிலேஷன் என்னென்னு சொன்னேன் ஓஹெச் குரூப் போய் ஆட் ஆகிடுச்சு அப்படின்னா ஹைட்ராக்சிலேஷன் சொன்னீங்க சொன்னண்ணா இந்த எத்திலின் இருக்கு இல்லையா இதில் வந்து ஈத்தின்னு சொல்லுவோம் ரைட் ஈத்தின்னாலும் எத்தின் எத்திலினாலும் ஒன்று தான் இந்த பாண்ட் பிரேக் ஆகிட்டு நமக்கு என்ன ஆகுனா இங்கே ஒரு ஓஹெச் குரூப்பும் இங்கே ஒரு ஓஹெச் குரூப்பும் போயிட்டு அட்டாச் ஆகும் ஸோ சிஹெச் டூ ஓஹெச் பாண்டட் வித் சிஹெச் டூ ஓஹெச் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னு நம்ம கிளைகோல் இதோட இதோட ஐபேக் நேம் கொடுக்கணும் அப்படின்னா ரெண்டு கார்பன் இருக்கனால ஏத் அண்ட் தென் சிங்கிள் பாண்ட் இருக்கனால எத்தன் ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பொஷன்லேயுமே வந்துட்டு ஆல் இருக்கனால ஒன் டூ டயால் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து கிளிஸரால் ப்ரிப்பரேஷன் ஓகே இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளிஸர் சாரி இது வந்து கிளைக்காலோட ப்ரிப்பரேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது தான் கிளிஸரலாலோடைய ப்ரிப்பரேஷன் இந்த கிளிசரால் இருக்குது இல்லையா இதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரை கிளிசரைட்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ராங் பேஸோட ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிளிசராலும் அண்ட் தென் நமக்கு கார்போக்சிலேட்ஸும் கிடைக்கும் நமக்கு மேஜர் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா கிளிசரால் தான் ஓகே இந்த ட்ரை கிளிசரைட்ஸ் வர ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்பவுமே வந்து நல்லா ஞாபகம் வச்ச வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கிளிசராலோடைய உடைய ஸ்ட்ரக்சரும் கிளைக்காலோடய ஸ்ட்ரக்சரும் நீங்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுருக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளிசராலோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு சொன்னேன் சிஹெச் டூ சிஹெச் அண்ட் தென் சிஹெச் டூ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓஹெச் அட்டாச் ஆயிருக்கும் ரைட் இதுதான் வந்து கிளிசராலோடைய ஸ்ட்ரக்சர் இங்கே இந்த ஓஹெச் பதிலாக என்ன இருக்குன்னா இந்த ட்ரை கிளிசரைட் அயான் இருக்கும் அதாவது ஓ சிஓ சிஹெச் டூ ஃபோர்டீன் டைம்ஸ் அண்ட் சிஹெச் த்ரீ இதை மட்டும் நீ ஆக வச்சுட்டு ஒவ்வொன்றுக்கும் இந்த ஓஹெச் பதில் நீங்கள் எழுதினிங்கன்னா இதை ட்ராய்க்லிசரடைய ஸ்ட்ரக்சர் ஓகே இப்போ ஸ்ட்ராங் பேஸுக்கு நம்ம என்ன பேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா என்ஏ ஓஹெச் எடுத்திருக்கோம் அதாவது த்ரீ மாலிகூல்ஸ் எடுத்திருக்கோம் அப்போ த்ரீ என்ஏ நமக்கு இருக்கும் அண்ட் தென் த்ரீ ஓஹெச் குரூப்ஸ் இருக்கும் ரைட் சாரி ஓஹெச் இருக்கும் இந்த ஓஹெச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த ஓஹெச்லாம் போய்ட்டு ஆக்குபை பண்ணிக்கும் அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்னா சிஹெச் டூ ஓஹெச்

ஓகே இது நமக்கு தெரியும் கிளிசரால் அண்ட் தென் இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கார்பன் ப்ரோ ப்ரோப் அண்ட் தென் சிங்கிள் பாண்டட்ங்கனால ப்ரோபேன் அண்ட் தென் ஒன் டூ த்ரீ மூணு பிளேஸ்லேயுமே வந்து ஆல்கஹால்ஸ் இருக்குது அண்ட் தென் த்ரீ ஓகச்சிருக்குனால ட்ரையால் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு பாலிஹைட்ரிக் ஆல்கஹால் அண்ட் தென் இது பார்த்தீங்கன்னா சோடியம் பால்மிட்டேட் சோடியம் இது பால்மிட்டேட் ஆக்சுவலி ஒரு சோப் மாதிரி தான் ஓகே இது வந்து இந்த ரியாக்ஷன் வந்து சஃபானிஃபிகேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இதுதான் வந்து ப்ரிப்பரேஷனோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஆல்கஹால் வந்து ஃபுல்லாகவே இது வரைக்கும் அடுத்து நம்ம அடுத்த பேரில் பார்த்தீங்கன்னா லுக்காஸோட டெஸ்ட்டும் விக்டர்ஸ் மேயர்ஸோட டெஸ்ட்டும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்